هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. பெண்கள் தம்மை மறைப்பதற்காக அணிகின்ற அபாயா எனும் ஆடைகளை அவர்கள் விரும்பிய நிறத்தில் அணிந்து கொள்ள முடியுமா? அதேபோன்று அந்த பெண்கள் தங்களது அபாயா மூலம் தங்களது கால்கள் உட்பட அனைத்து பகுதிகளையும் மறைக்க வேண்டுமா என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய இத்தகைய சட்டங்கள் அல் குர்ஆனிலிருந்தும் சஹீஹான ஹதீஸிலிருந்தும் நாம் படிக்க வேண்டும். முஸ்லிமான பெண்கள் அந்நிய ஆண்களை விட்டும் தம்மை மறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆடையை நபியுடைய காலத்தில் ஹிஜாப் என்ற வார்த்தையிலே அது பயன்படுத்தப்பட்டது. ஹிஜாப் என்றால் மறைக்கக்கூடிய திரை என்பது அதன் கருத்தாகும். இதனை அந்த பெண்கள் தாம் விரும்புகின்ற நிறத்தில் அணியலாமா எனக் கேட்டால் அதற்கு இஸ்லாத்திலே எந்த தடையும் கிடையாது. ஹிஜாப் என்றால் அதன் நோக்கம் என்ன என்பதை குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே வலா யுபதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா, தானாக வெளிப்படுவதை தவிர பெண்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என விசுவாசியான பெண்களுக்கு நீங்கள் கூறுங்கள் என அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடுகின்றான். ஹிஜாப் என்ற தங்களை மறைக்கக்கூடிய ஆடை அபாயா என்று இன்று பெரும்பாலும் கூறப்படுகின்றது. எப்படியோ தங்களது அழகு ஆபரணங்களை மறைக்கக்கூடிய மறைப்பதற்காக இந்த ஆடை அணியப்படுகின்றது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான அந்த ஆடை நபியுடைய காலத்தில் நபி தோழியர் ஒருவர் கணவனுடைய பிரச்சினை சம்பந்தமாக நபியிடம் முறைப்பட வந்த பெண் தங்களுடைய தலையை மறைப்பதற்கு பயன்படுத்தியிருந்த துணி பச்சை நிறத்திலே இருந்தது என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் புகாரியிலே 5825 இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே இதனை நாம் பார்க்கலாம். அது அல்லாமல் இன்ன நிறத்தில்தான் ஹிஜாப் அணிய வேண்டும் என்று அல்லாஹ் அதனை வரையறையிடவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் வரையறையிடவும் இல்லை. ஹிஜாப் என்பது அழகு அலங்காரங்களை மறைக்கக்கூடிய ஆடையாகும். இப்போது குர்ஆனிலே அல்லாஹ் ஹுது ஸீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் என்று குறிப்பிடுகின்றான். அதாவது நபியுடைய காலத்தில் நபியுடைய ஊரிலே மக்காவிலே இருந்த முஷ்ரிக்கீன்கள் அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் மார்க்கம் என நினைத்து ஆடைகள் இல்லாமல் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்திலே ஆடைகளுடன் தான் ஹஜ் உம்ரா செய்யப்பட வேண்டும் என்பதை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கூறுகின்ற போது, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களுடைய ஆடைகளை அணிந்த நிலையிலே இந்த இபாதத்துக்களை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இங்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜீனா, ஆடை என்பதை சொல்லுவதற்கு ஜீனா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். எனவே பெண்கள் தங்களது அழகு ஆபரணங்களை மறைப்பதற்கு அணிகின்ற ஆடை, அந்த ஆடை என்பது அலங்காரங்களினின்றும் உள்ளது என்று குறிப்பிடுகின்ற அல்லாஹ்
தங்களது அழகு அலங்காரங்களை மறைப்பதற்கு பயன்படுத்துகின்ற இந்த ஹிஜாப் என்பதை அதனை இன்னும் ஒரு திரையிட்டு மறைக்க முடியாது, அது சாத்தியமானதல்ல. எனவே இவ்வாறு உங்களது அழகு அலங்காரங்களை மறைப்பதற்கான ஆடை என்ற அந்த அலங்காரம், இது தானாக வெளிப்படக்கூடியது, இதனை மறைக்க முடியாது. எனவே நீங்கள் ஹிஜாப் என்ற அந்த ஆடை அணிந்து உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆடை கூட அலங்காரமாக இருந்தாலும் அதனை மறைக்கின்ற சக்தி கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் உபதேசிக்கின்றான். இவ்வாறு பெண்கள் தம்மை மறைப்பதற்கு அணிகின்ற ஆடை, முகம், முன்னங்கை, கால்கள் உட்பட ஒட்டுமொத்த உடம்பையும் மறைக்கும்படி இஸ்லாம் கூறுகின்றதே ஒழிய, முகம், முன்னங்கை, முழங்கை வரைக்கும் அல்லது பாதங்கள் என இவைகளை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என கூறுகின்ற எந்த ஒரு குர்ஆன் வசனமும் கிடையாது, எந்த ஹதீஸும் கிடையாது. இவ்வாறு கூறுகின்ற போலியான செய்திகள், சஹீஹ் அல்லாத செய்திகள் காணப்படுகின்றன, சஹீஹான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவே சுருக்கம் என்னவென்றால், ஹிஜாப் என்றால் அந்நிய ஆண்களை விட்டும் அழகு அலங்காரங்களை மறைக்கின்ற ஆடையாகும். அந்த ஆடையையே அலங்காரமிக்கதாக மாற்றி அமைத்திருக்கின்ற ஒரு ஜாஹிலிய மடமையான செயல் ஹிஜாப் அணிகின்ற பெண்களில் அதிகமானவர்களிடம் இருக்கின்றது. எனவே ஹிஜாப் என்றால் என்ன, அதன் நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாம் தடுக்காத அளவிற்கு அதன் சட்டதிட்டங்களை நாம் இறுக்கமாக்கிவிடவும் கூடாது. எனவே இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணிகின்ற ஒரு பெண் தனது கண்களும் கண் சார்ந்த பகுதிகள் இவை மாத்திரமே வெளியில் தென்பட முடியும். ஏனென்றால் வெளியிலே அவள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே முஸ்லிமான ஒரு பெண் கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் தவிர முகம் உட்பட, முன்னங்கை உட்பட, பாதங்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக தன்னை மறைக்க வேண்டும். மறைக்கின்ற அந்த ஆடை கவர்ச்சி இல்லாமல் அவள் விரும்புகின்ற எந்த ஒரு நிறத்திலும் அணிந்து கொள்ளலாம். இதனைத்தான் அல்லாஹ் அந்த ஆடை என்ற அலங்காரம் அது தானாகவே வெளிப்படுகின்றது, அதனை மறைக்க முடியாது என்பதை உணர்த்துகின்றான். ஆகவே முஸ்லிமான ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தம்மை முழுமையாக மறைக்க வேண்டும். வெளியிலே பார்ப்பதற்காக கண்களுக்கு கண்ணை விட சற்று பெரிதாக ஓட்டையிடப்பட்ட துணியை கொண்டு கண்ணை மறைக்க வேண்டும், முகத்தை மறைக்க வேண்டும். இவ்வாறு ஒரு பெண் தன்னை முழுமையாக அவள் மறைக்க வேண்டும். தான் விரும்புகின்ற நிறத்திலே அந்த ஆடையை அவள் அணிந்து கொள்ளலாம். அந்த தன்னை மறைப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஹிஜாப் என்ற ஆடையை அதனை அலங்காரமாக மாற்றிவிடக் கூடாது. அவ்வாறு மாற்றுவதென்பது ஹிஜாபின் நோக்கத்தையே இல்லாமலாக்கிவிடும், அது தவறானதாகும்.